இந்த நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமதாஸ் வந்து கட்சி தொடங்கினா ஜாதி கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடங்கினா ஜாதி கட்சி, திருமாவளவன் தொடங்கினா ஜாதி கட்சி, ஆனால் விஜயகாந்த் தொடங்கலாம், வைகோ தொடங்கலாம், கருணாநிதி தொடங்கலாம், ஜெயலலிதா தொடங்கலாம், அதெல்லாம் பொது கட்சி. எப்படி அதெல்லாம் பொது கட்சியா? ஏண்டா தமிழ்நாட்டில் வேற மாநிலத்தை சேர்ந்து வந்தவன் கட்சி நடத்தினா நாங்கள் ஓட்டு போட்டு உன்னை தூக்கி வைக்கணும். ஆனால் என் சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், ஒரு தமிழன் கட்சி தொடங்கினா ஜாதி கட்சின்னு சொல்லி தொடங்கி எவ்வளவு சதி செயல் செய்து இதுவரை வீழ்த்தி கொண்டு இருக்கிறாய், இனிமேல் நடக்காது. புதியதவனம் டாக்டர் தலைவருடைய தலைமையில் அத்தனை தமிழ் சாதிகள் ஒன்று சேரும், திராவிட நாய்களை ஓடோடி விரட்டும். இந்த மண்ணை ஆழ்வர் என்ற தகுதி தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், இந்த நாட்டிலே வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஆளக்கூடியது தமிழருக்கு மட்டுமே வேண்டும் என்று இனிமேல் டாக்டர் தலைமையில் அவர்களிலே தலைவர்களுடைய தலைமையிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திரளப் போகிறது. அதற்கான முத்தாய்ப்பான தொடக்கம் தான் இது. எனவே இந்த தொடக்கம், இந்த ஆட்சி நம்முடைய கைக்கு வருகின்ற வரை, தேவேந்திரனுடைய அந்த ஆளுமையில் இந்த அரசு கை வருகின்ற வரை இந்த ஓராட்டம் ஓயாது, டாக்டருடைய தலைமையும் தாயாது.